ஒரு ஆசிரியர் பள்ளிக்குள் பலூன்களை கொண்டு வந்தார். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பலூன் வழங்கப்பட்டது. அவர்கள் அதை ஊதி அதில் தங்கள் பெயரை எழுதி வானில் வீச வேண்டும். பின்னர் ஆசிரியர் அனைத்து பலூன்களையும் கலந்துவிட்டார். அதன் பிறகு மாணவர்களுக்கு தங்கள் சொந்த பலூனைத் தேட 5 நிமிடங்கள் கொடுத்தார். எதிர்பார்த்தபடி மிகவும் அவசரமாக தங்கள் சொந்த பலூனைத் தேடத் தொடங்கினர். ஆனால் யாரும் தங்கள் பலூனை கண்டுபிடிக்க முடியவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு ஆசிரியர் மாணவர்களிடம் அவர்கள் கண்டுபிடித்த முதல் பலூனை எடுத்து அதிலுள்ள பெயரைக் கொண்ட நபருக்கு கொடுக்கும்படி கூறினார். 2 நிமிடங்களுக்குள் அனைவருக்கும் தங்கள் சொந்த பலூன் கிடைத்தது. ஆசிரியர் பின்னர், "இந்த பலூன்கள் மகிழ்ச்சியைப் போன்றவை" என்றார். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மகிழ்ச்சியைத் தேடினால் அதை நாம் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாம் மற்றவர்களின் மகிழ்ச்சியைப் பற்றி அக்கறை கொண்டால் நமது மகிழ்ச்சியையும் கண்டுபிடிக்கிறோம். உங்கள் வாழ்வில் நீங்கள் சோர்வாக உணர்ந்தால், துக்கமாக உணர்ந்தால், மனச்சோர்வடைந்தால் வெளியே சென்று மற்றொருவருக்கு உதவி செய்யுங்கள். அந்த நபரின் வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆற்றலின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியானவராகவும் மாறுவீர்கள். உங்களுக்கு சோகமாக இருந்தால் மற்றொருவரை புன்னகைக்க வைக்கவும் விரைவிலேயே அந்த நபரின் புன்னகை உங்கள் வாழ்வில் உங்களுக்குத் தொற்றும். உங்கள் சொந்த சந்தோஷத்தைத் தேட முயற்சிப்பதில் உங்கள் வாழ்வை வீணடித்துவிடாதீர்கள். ஏனெனில் அதுவே வாழ்வின் குறிக்கோள் அல்ல. உங்கள் சொந்த மகிழ்ச்சியைத் தேடி ஓடுவதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை அதைப் பற்றியதல்ல. உங்கள் உண்மையான வாழ்வை இழந்துவிடாதீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தை அனுபவிக்கவும் மற்றவர்களுக்கு உதவவும் உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தை அனுபவிக்கவும் பயன்படுத்துங்கள். தனிமையில் வாழாதீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியைத் தரும். உங்கள் மகிழ்ச்சியைத் தேடிக் கொண்டிருக்காதீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்கள் மகிழ்ச்சியைக் கண்டறிவீர்கள்.